சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வர இல்லாமல் இருந்துச்சு இப்போ எந்த நாமரூபத்தோடு கூடியிருக்கோ இந்த நாமரூபத்தோடு கூடாமல் இந்த நாமரூப விசேஷம் இல்லாமல் இருந்துச்சு. அகதிக்கு வியாகிருத நாமரூப விசேஷ விபரீத ரூபம் அவிதம் உச்சதே மாயோடு கூடிய ஒரு பிரம்மம் இருக்கு. அதனால் சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி அவ்யாகரப்பிரம்மமாக இருந்தது. இந்த புராணம் அத்தியந்தமேவாக்கியம் நாமரூபேஷம் அந்த அபியாசத்திலிருந்து வியாகிருதம் பிறந்தது. அது ஒரு பிதாவுக்கு புத்திரன் பிறந்தான் என்று சொல்ற மாதிரியா கேட்கிறேன்.
விதாவுக்கு புத்தரும் பிறந்தான்னா ரெண்டு பேர் இருப்பான். விதாவோட இருக்கா புத்தரும் கிடையாது. அவ்யாகிருதம் தனி, வியாகிருதம் தனி இல்லை. அவ்யாகிருதமே தான் வியாகிருதமாகும். ரெண்டு வீட்டு கிடையாது. வியாகிருதத்துள்ள அனைத்து வியாகிருதம். ஆனா இதாண்டு அவ்யாகிருதம், இது வியாகிருதம், ரெண்டாக பிரித்து காட்டுறீங்க. மண்ணு விதமா ஆச்சிருக்குன்னா இந்த மண்ணிலையும் விதத்தி தனியாக எங்க பிரித்து காட்டுறீங்க. அது மண்ணு வேற விதம் வேற இல்லை, அதுவே விதமாக ஆச்சு. சர்வசாதிக்கு பலதம் பந்தாரி காரணம் குருதசப்தவாக்கியம் பிரபித்தம் காரணமான பிரம்மத்தை சொல்லணும். பேரு இருந்தாலும் நம்ம கர்மாட்டை அதே சொல்றோம். இது பலத்துக்கு காரணமாக இருக்கு, அந்த இடத்துக்கே காரணமா இருக்கு. ஆனா சம்பாதிச்சு அந்த பெருந்தத்திலிருந்து உபயோகம் முடிஞ்சிருக்காங்க. இருக்கு என்ன பார்க்கும்போது ஆனந்தத்தை ஏதுவா இருக்கோ இல்ல
ஆனந்தோகத்தில் எவனெல்லாம் ஆனந்தப்படுறான் அவ எல்லாரும் இந்த பிரம்மஸ்வரூபத்தை ஆரம்பித்தனால்தான் ஆனந்தத்தை ஆரம்பிக்கிறான். அயம் லப்தா ஆனந்தி அவனுக்கு எத்தனையோ அழிந்து விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த விஷயங்கள் அவன் பிரம்மஸ்தான்தான் அந்த ஒரு மாற்ற விஷயம் அதுக்கு ஆனந்த சாதன ரஞ்சாரம் அந்தா விவேகனாக ஆனந்தாக திருஷ்யந்தே வித்வாம்சா. வாக்கியமான ஆனந்த சாதனம் இருவதே இல்லை. இவன் சுகமாக இருக்கிறதுக்கு வேண்டிய எந்த ஒரு சின்ன உபகரணங்களும் இருந்துட்டு இல்லை. ஆனால் எந்த ஆசையும் இல்லை, ஆசை இல்லை, விவேகனாக ஆசை இல்லை, அழிகாகனா அதுக்காக பிரயத்தனமும் இல்லை, பிரயத்தனமும் இல்லை, ஏற்கனவும் இல்லை. அப்பேற்பட்ட வித்வாம்சோ பிராமணாக ஆத்மதானியான பிராமணர்களை காத்து ஆனந்தத்துக்கு அது அவசியம் உண்டாகணும். இல்லாட்டா இந்த பாக்கிய சாதனங்கள் இல்லாத பிராமணர்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது உபபந்தமாகாது. அதனால இதுதான் எல்லாருக்கும் ஆனந்த பேசுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் நிச்சயமா ஆனந்தம் கர்மாத்தியாம் சாதன அதிகாராக நிரேசனாக ஏகனையில் இல்லைன்னு பேசினா அப்புறம் ஆனந்தம் தான். நிரேசனாக பிராமணாக பாக்கிய லாபாது அத்தானந்தாக சொல்றது அதை விட கூட அதிகமான ஆனந்தமா இருக்கிறாங்க. ஆனந்தாரணம் இன்னொரு காரணம் சொல்றார். பிரம்ம யுக்தி எப்படி இன்னொரு யுக்தி என்ன? காரணாதி கிரியா தரிசனா அயமுக பிண்டகா ஜீவகா பிராணியில பிராணிக்கு அபானேன அபானி சாதாரண செய்யும் இருக்கேன். நம்ம ஜீவி சொல்லும் போது வியாபாரம் அபான வியாபாரம் எல்லாம் வாயுவியாக நிர்வர்த்தியமான அதாவது அபானம் இதுக்குமே உங்களுக்கு எத்தனை விதமான வேலைகள் நடக்கிறதோ இந்த சரீரத்துல இந்திரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வரை இந்த சரீரம் இந்திரியம் தான் காரணமாக இருந்தது. ஆனால் இந்த சரீரம் இந்திரியம் என்ன இவ்வளவு வேலை செய்யறது அதுக்காகவா வேலை செய்யறது அதுக்குதான் ஒரு லாபம் பாட்டு அதனால அதுக்குமே
இல்லையா, அது இன்னொருத்தருக்காக பார்க்கறது சாதனமாக இருக்கு. வேலை செய்யறது அது தனக்காக வேலை செய்யல, தன்னுக்கு சுவாமியா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவனுக்காக தான் வேலை செய்யறது. அல்லாத பராத்த சுவாமி அவரை சேர்ந்து ஒரு காய்ச்சி செய்யறா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்காங்க, அது அதார்த்தமாக இருக்காங்க. அவருக்காக ஆகாச